ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். கற்றது கைமண்ணதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா அது நம்மளோட போயிடாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்றது ஒரு நல்ல விஷயம். அப்படி சில புக் ரிவ்யூஸ், சில படித்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய படித்தல் பிடித்த நிகழ்ச்சியில் 80களின் காலம், சரணம் தங்கப்பா அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம். நீங்கள் எப்படி ஒரு 96 படத்தை பார்க்கும்போது ராமன் ஜானுடைய ஸ்கூல் டேஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறாங்களோ, அதே போல் ஆட்டோகிராஃப் படத்தை எப்படி பார்க்கும்போது அவங்க செயல்பட மெமரிஸ் ஞாபகத்துக்கு வருதோ, அதே போல் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக 80th பீரியடில் பிறந்தவங்களோ இல்லை 90th பீரியடில் பிறந்தவங்களோ 96 கிட்ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் வந்து ரோல் பேக் ஆகுன்றதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இதில் நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க சைல்ட்ஹுட்டில் சம்மர் டேஸில் ஆரம்பிக்கிறதுலேருந்து தேன் மிட்டாய் பம்பரம் வாங்கி சாப்பிட்றதுலேருந்து, அவங்க ஸ்கூல் டீச்சர், அப்புறம் ஹாலிடேஸில் போகிறதுலேருந்து தூர்தர்ஷன் டிவி, அதில் நியூஸ் வாசிக்கிறவங்க என்னென்ன மாதிரி படங்கள் பார்க்குறாங்க, ஒளி மொழி முயற்சிக்காக எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இதில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையவே எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்கள் பார்க்குறதுலேருந்து இளையராஜா மியூசிக்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பெருசாக எழுதலை, ஆனால் வந்து சின்ன சின்ன என்னதாக ஒரு நாலு பக்கத்துக்குள்ளே அழகழகாக எழுதியிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன சொன்னோம்னா, அவர் ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு ஜாப் போயிருக்கிறாங்க. அப்படி சென்னைக்கு ஜாப் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் டேஸ்லாம் வந்து பிளாக் போர்டு இன்ஸ்பெக்ஷன் யாராவது வந்தாங்கன்னா பிளாக் போர்டு வந்து ரெடி பண்ணுவாங்க ஒரு 1 வீக் முன்னாடி. அப்போ அந்த கோவக்காயில் வந்து அந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு அதில் பெயிண்ட்லாம் கறிக்கட்டெல்லாம் போட்டு போர்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் வந்து கோவக்காயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் சென்னைக்கு போகும்போது தான் தெரியும் அந்த கோவக்காயை அவர் ஹோட்டலில் பொரியலாக கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் வந்து போர்டுக்கு தாங்க யூஸ் பண்ணுவோம், அது பொரியலாக சாப்பிட மாட்டோம்னு சொல்லிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியும் கோவக்காயை வந்து ஆரம்பிச்சோம் நிறைய பேர் கோவக்காயை பொரியலாக சாப்பிட்டுருக்காங்க, வில்லேஜ் சைஸில் அது மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதை போல் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம டேப் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த டேப் கடையை எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்கள்ட்ட, அதில் பாட்டு கேட்குறது. ஸ்பீக்கர் சிஸ்டமே வந்து ஒரு சர்டிகுலர் வந்துட்டு அந்த ஊஃபர் எஃபெக்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுவாங்க அவங்களேவே. ஸோ அதில் பாட்டு கேட்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சைக்கிள் மெமரிஸ் பற்றி கூட நிறைய எழுதியிருக்காரு. ஒவ்வொரு 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு மோஸ்ட் மெமரபிள் ஒரு எக்யூப்மெண்ட், ஏன்னா இப்போ கூட மெமரபிள் கிட்ஸ்னால் வந்து அந்த ஸ்மார்ட் கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80s, 90s and 2000 கிட்ஸுக்கு கூட சைக்கிளுங்கிறது ஒரு மோஸ்ட் மெமரபிள் ஒரு எக்யூப்மெண்ட்டாகவே இருக்கும். அதை பழகின காலம், அதை ரெண்டல் எடுத்து ஓட்டிய காலம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து ஒரு இந்த நூலின் தொகுப்பாசிரியர் திரு சரவணன் தங்கப்பா, திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். காவிரி டெல்டா பாலைவனத்தில் மீத்தேன் திட்டத்தின் பாதிப்புகளை விளக்கும் மீத்தேன் அகதிகள் ஆவணப்படத்தை இயக்கியவரும் கூட. நல்ல நண்பர், நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல இனிமையாக பேசக்கூடியவர். அவருடைய புத்தகம் ஒரு 88 பேஜ் புத்தகத்தை வந்து எழுதிட்டார். அந்த காலத்தில் வந்து கோலங்கள்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் சீசனில் வந்து நம்ம பானையிட்டு வில்லேஜில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த ஊர் முழுக்க தெரு முழுக்க எப்படி கோலங்கள் போடுறாங்க அப்படின்றத பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் வெறும் நம்ம ஸ்டிக்கர் போட்டோட ஸ்டிக்கரிங்கில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டுற மாதிரி கோலத்தை ஒட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதுவும் இல்லாமல் அந்த மீன் பிடிக்க போகிற சமரைஸ் அது ஒரு நைஸ் மெமரின்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ சும்மா வீட்டுக்கு பின்னாடி போய்ட்டு ஒரு மண் வெட்டு எடுத்து வெட்டினாவே அவங்களுக்கு வந்து மண்புழுலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு திரும்ப வர்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு மெமரி, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ அந்தமாரி விஷயம்லாம் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஸோ அதை பற்றி இவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவங்க ஆசிரியர் வந்து இன்னும் ஞாபகம் வச்சுட்டு எழுதியிருக்காங்க, சுமதி டீச்சரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. டேப் ரெக்கார்டருடைய ஹாப்பினஸ், கோலத்தோடைய ஹாப்பினஸ் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா இது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் ஒருத்தர் ரியல் டைமில் நடந்தது இந்த புக்கை அவர் படிச்சுட்டு ஒரு கொரியர் கொடுக்க வந்தார், அந்த புக்கை படிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிக்கப்பில் அந்த வத்தல் வடகம் போடுறது, ஏன்னா இவர் சென்னையில் இருக்கிறாரு. ஸோ வில்லேஜ் சைடு எப்போ போனோம்லேயும் வந்து சம்மர் சீசனில் வந்து ஒரு வேட்டியோ ஒரு சேலையோ வச்சுட்டு அதில் வந்து கஞ்சியால் வந்து ஒரு வடவம் செய்வாங்க. அந்த வடவம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். அது இன்னமும் ஒரு மிஸ் பண்ணுறதாகவும் போகிறப்பெல்லாம் அவங்க அம்மா கொடுக்கறதாகவும் எழுதியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு அவர் கண் கலக்கணுன்னா கூடவும் சொல்லியிருந்தாங்க. இதே போல் ரொம்ப ஃபேமஸான இந்த கொடலி தைலம், ஆர்எஸ் தைலம் அப்படின்றத பற்றி கூட ரொம்ப ஃபேமஸாக எழுதியிருக்கிறாரு.
ஸோ யார் யாரெல்லாம் வந்து அந்த எயிட்டிஸ் நைன்டிஸோடைய மெமரிஸை மிஸ் பண்ணிருக்காங்களோ இந்த புக்கை படிக்கும்போது ஒரு இன்னொரு ஆட்டோகிராஃப் மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து மெமரிஸை கிரியேட் பண்ணுன்றது சந்தேகமே இல்லை. இந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான இருக்குது. அதே போல் டென்த் படிக்கிற வரைக்கும் ஒரு இங்க் பென் எழுதும்போது கேமல் இங்க் இங்க் பென் எல்லாம் ஹீரோ பென் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் இங்கு கடன் வாங்கி யூஸ் பண்ணுற மெமரிஸும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கவர்மெண்ட்டில் சொல்லணும்னா தானா ஆனா அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் தானா ஆனால் தான், அதனால தான் தானா ஆனால் எழுதியிருக்காங்களான்னு தெரியல, பட் அந்த மெடிசனை கூட அவர் மிஸ் பண்ணாமல் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப டச்சிங்கான ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவருன்னு இல்லை நிறைய எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து அப் டு ஃபிஃப்த் வரைக்குமே வந்து ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்லேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்லேட்டை எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாய்ப்பாட்டு எழுதுறதாகட்டும், மெடிசரி எழுதுறதாக்கும், அரிச்சு விட எழுதுறதாகட்டும், அதை முந்த நாள் எழுதிட்டு அதை வயர்போடு பேக்லேயோ இல்லை நார்மல் மஞ்சள் பேக்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அதை அழியாமல் எடுத்துகிட்டு போகணும், அது ஒரு ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் போயிட்டு அந்த வீட்டு படத்தை காட்டுற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை அழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து சேஃப் கட் பண்ணுற கேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றாரு. இப்படி நிறைய விஷயத்தை நான் ஓரளவு சொல்கிறேன். அவர் எழுதுகிறத படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பார். படிக்கும்போது நம்மளுக்கு மெமரிஸ் மட்டும் வரது இல்லாமல் சிரிக்கவும் ஆரம்பிச்சிருவோம். அப்படி நான் படித்த ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களை இந்த ஸ்லேட்டை பற்றி கூட நான் சொல்கிறேன். அதில் ஒரு டச்சிங்கான ஒரு ஃபினிஷிங் லைன் கூட கொடுத்துருப்பாரு, அதை இருக்கிறத அப்படியே நான் படித்து கட்டுறேன், உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கல் சிலேட்டில் வீட்டுப்பாடம் எழுதி வரும்போது அதை அழியாமல் பள்ளிக்கு எடுத்து வருவது என்பது ஒரு கலை. சிலேட்டை கொண்டு வரும்போது அவனும் அழிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அழிக்க வருவான் நம் நண்பன். ஆறாம் வகுப்பு சென்ற போதுதான் கிடைத்த பெரிய மாற்றமே இனி ஸ்லேட் தேவையில்லை என்பதுதான். ஆனாலும் கணக்கு படிப்பிற்கு மட்டும் 12 வகுப்பு வரை ஸ்லேட் ஒன்றை வைத்திருந்தேன் என்று. ஸ்லேட்டுகள் பெரும்பாலும் கடைகளில் விலைப்பட்டில் எழுதி தொங்குவதற்கு மட்டுமே தான் பயன்படுகின்றன. அந்த ஸ்லேட்டோட மெமரிஸை வந்து இந்த காலத்தில் எல்லாமே விலைப்பட்டியலுக்காக தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுற மாதிரி எழுதியிருக்கிறார். இது போல் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக எழுதியிருக்கார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூல் டேஸ் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேன் மிட்டாய் அண்ட் ஆட்டுக்குடல்லாம் வாங்கிட்டு அந்த 5 விரல்லையும் வந்து அதை மாட்டிப்பாங்களாம், மாட்டிட்டு அதை சாப்பிட்டு போகிற மெமரிஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் மிட்டாய் மறந்து போய் தன்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்லேயே வச்சுட்டா கூட அடுத்த நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது எறும்பு கடிச்சது அப்படின்னா கிளாஸ் கவனிக்கிச்சுட்டு இருக்கும்போது எறும்பு கடிக்கணும். அப்போ எறும்பு கடிக்கிறதையும் சால்வ் பண்ணணும், ப்ளஸ் கிளாஸ் கான்சன்ட்ரேஷனும் மிஸ் பண்ணாத மாதிரி நடிக்கிறதுங்கிறது ஒரு ஜென் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு லைனும் படிக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோ அழகாக நகைச்சுவாகவும் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட புதைச்சி அந்த மெமரிஸை மீட்டெடுக்கிற மாதிரியும் இவர் எழுதியிருக்க விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. 80களின் காலம் அப்படின்னு எழுதிய சரவணன் தங்கப்பாவிற்கு நம்ம வந்து ஒரு மனதார பாராட்டுகளையும் அந்த மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கணும். நிச்சயமாக வாங்கி படித்து பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை திரும்ப ப்ளேஸ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய புத்தகமோ இல்லை நீங்கள் படித்த நல்ல விஷயங்களோ எனக்கு தெரியப்படுத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் மெயிலோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் உங்கள் டீட்டெயில் அமைச்சிங்கன்னா நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த படித்தல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.